வணக்கம், நான் உங்கள் போலி. இன்றைக்கி செப்டிக் டேங்க் ஓவர்ஃப்ளோ பைப்பை எப்படி போடலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு அதிலேருந்து 29 ரூபா, ஜஸ்ட் 29 ரூபா, அது மூலயமா கால் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து இங்கே ரோடு போட்டுட்டாங்க ஃபுல்லாக. ரோடு போட்டுட்டு இப்போ பாதாள சாக்கடை மாதிரி அங்கே இதுக்கு காணு போட்டுட்டாங்க. இப்போ வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, வேஸ்ட் வாட்டர் லைன் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து செப்டி டேங்க் ஓவர் ஃப்ளே வந்து ஓவர் ஃப்ளேனா நம்ம சேம்பர் தான் போடாது. இந்த ஏரியாவிலனா சின்ன நெருக்க நெருக்க வீடு இருக்கும். இப்போ சேம்பரில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இதுக்காக கனெக்ட் பண்ணோம், ப்ளஸ்ஸு ஸ்மெல் வராமல் கனெக்ட் பண்ணோம் அதுக்காக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பைப் இருக்குது. ஆரஞ்சு பைப்பு வந்து நம்ம செப்டி டேங்க் எடுக்கிறதுக்காக உள்ளது. அதை எடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ, ஏன்னா ஃபுல்லாகிட்டு. இப்போ வந்து மேலே டாப்பில் வந்து 4-5 ஏற்கனவே இதுக்காக விட்டது ஓவர் ஃப்ளோ வைக்கல. கீழே உள்ள வாட்டத்துக்கு பைப் லைன் அடிச்சுட்டு வந்தாச்சு. இது வழியே லீக்கேஜ் ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா தண்ணி வந்து டாப்பு வரைக்கும் போயிட்டு இப்போ பைப்லையும் ஏற ஆரம்பிச்சுட்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த அந்த 4-5 கீழே தான் நம்ம ஜம்பர் போடணும், மேலே போடக்கூடாது. டாய்லெட்டோட அவுட்டில் தான் ஜம்பர் போடணும். இது வந்து வேஸ்ட் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்மெல் வரும் அதிகமாக கிச்சனில். இது கிச்சனில் பாத்ரூமில் தான் நம்ம வந்து அதுக்கு 4-5 கீழே ஜம்பர் போட்டு நம்ம வந்து தள்ளிட்டு போக வேண்டியதான். 2.5 பைப்பு தான் போட்டுக்க வேண்டியதான். இப்போ 4-5 கீழே போட்டாச்சு பாருங்க. இது வந்து உள்ளார ஒரு லென்த்து தள்ளிட்டு முனையில் ஏதாச்சும் அடப்பு கிடப்பு வந்துச்சுன்னா டோர் எழுப்பை வச்சு இது திறக்கிறதுக்காக அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ டோர் எழுப்பை போட்டு பைப்பு நீட்டாக போட்டாச்சு லென்த்தாக. இதில் வந்து கல் வச்சிட வேண்டியது, நான் சந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம போக முடியாது. இடையில கல் மட்டும் வச்சுட்டு போயிடுவோம். இப்போ இது வாட்டத்துக்கு போட்டாச்சு, இங்கேருந்து அந்த வாட்டத்துக்கு. இப்போ வந்து ஸ்மெல் வராமல் வாசலில் என்ட்ரன்ஸில் போடுறது எப்படின்னா, இப்போ டோரியல் இருக்குது, நம்ம டோரியல் 2.5 டோரியல் இருக்குது, 45 ரெண்டு சைடு சொருவிட்டு இதேமாரி வச்சுட்டேன்னா இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து வர தண்ணி இந்த சைட்லேருந்து வருதுன்னு வச்சுங்க, இந்த சைட்லேருந்து தண்ணி வருது, இது வழியே பூந்து போவோம். அப்போ வந்து இந்த லெவலுக்கு தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து தண்ணி வந்து ஏர் வந்து அது வழியாக போகாது, நம்மளுக்கு ஸ்மெல் வராது. இப்போ ஏதாச்சும் டஸ்ட்டு அலைச்சிட்டு அந்த மூடி சோப்பு நோரை அதுமாரி அடைச்சிக்கிட்டேன் அடியில் மூடியை கட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் பெஸ்ட் ஐடியா இருக்கும். இல்லை எஸ்பென்ட் தனியாக கிடைக்கும், அது கூட வாங்கி போட்டுக்கலாம். நம்ம இப்போ வேஸ்ட் வாட்டர் லைன் டெலிவரியில் தான் போடணும். நம்ம அந்த செவிட்டாங்க ஓவர் ஃப்ளேலேருந்து போடக்கூடாது. நம்ம இதில் வேறு யார் இருக்குது, அதனால் ஸ்மெல் இதாக 1% கூட வராது. அதில் செப்டி டேங்க் ஓவர் ஃப்ளோ தனியாக வச்சுருக்கோம். நம்ம வேஸ்ட் வாட்டர் லைனில் ஏற்பட வேண்டியதான். இந்த சைடு நல்லா சிமெண்ட்டை வச்சு நம்மளே பேக்கிங் பண்ணியாச்சு, ஏன்னா அதுக்காக துண்டாக போடாமல் வெறும் சிமெண்ட்டை வச்சு நல்லா பேக்கிங் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி இதுவும் எண்டு கப்பு போட்டு விட்டாச்சு. ஸ்மெல் எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெண்ட் போட்டுக்கோ பாருங்க. இது வந்து நீ இதில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது டோர் எல்ல போட்டு க்ளீன் பண்ணுற டைப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இப்போ இது வழியாக டஸ்ட் இருந்துச்சுன்னா இதை கட்டிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா ஜாயின் பட்டன் கொடுத்துருக்கோம், அதில் 29 ரூபா தான். அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ